இன்றைய சிறப்பு சிந்தனை தலைப்பு இரு பெரும் கடல்களும் கடக்கும் வழிகளும். இன்றைக்கு சிறப்பு சிந்தனை அளிக்க இருப்பவர் வேலூர் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சண்முகம் ஐயா அவர்கள். அவர்களை பற்றிய அறிமுகம், ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளாக தன்னை மனவளக் கலையிலே இணைத்து கொண்டு தொண்டாற்றி கொண்டு இருப்பவர். மகரிஷி அவர்களின் மேற்பார்வையிலே ஆழியார் அருவி திருக்கோயிலில் தொண்டாற்றிய பெருமை உள்ளவர். திருவண்ணாமலை அறக்கட்டளையிலும் அதனை சார்ந்த தவ மையங்களிலும் தொண்டாற்றியவர். தற்போது வேலூர் அறிவு திருக்கோயிலில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றுபவர். மனவளக்கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களின் மென்மைக்காக அயராது விழிப்போடு தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாக சிந்தனை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்களே நம்மிடையே சூக்கோமாக எழுந்தருளி இந்த சிந்தனை விளக்கித்தனை சீரிய முறையிலே நம் அனைவருக்கும் சித்திக்கச் செய்வார்களாக, வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய திருவள்ளூர் மண்டலத்தினுடைய மனவளக்கலை அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலோடு இன்றைய தலைப்பான இருபெரும் கடல்களும் அதை கடக்கும் வழியும் என்ற ஒரு சிந்தனையை மேற்கொள்கிறேன். அன்பர்களே, ஆன்மீகத்தில் எப்பொழுதுமே இரண்டு விஷயங்களை கடல்களாக பாவிப்பார்கள். ஒன்று பிறவி, பிறவி பெருங்கடல் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் கூட. பிறவி பெருங்கடல் நேந்துவார் நேந்தார் இறைவனடி சேராதார் என்கிறார். பெருங்கடல் என்று இந்த பிறவிகள் என் பிறவி என தொலையாதே என்று ஒரு மகான் பாடியிருக்கின்றார். இந்த பரிணாமத்திலே எத்தனையோ பிறவி எடுத்து இறுதியாக நாம் மனித பிறவி எடுத்து இருக்கிறோம். மனித பிறவி என்பது கிடைத்திருக்கிற ஒரு பிறவி. அதை பெறுவதற்கு நாம் பல கோடி பிறவி எடுத்துத்தான் இந்த பிறவியிலே நாம் மனிதனாக வந்திருக்கிறோம். அதனால் இந்த பிறவியில் நம்முடைய வினைகள் கழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சந்ததி வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோ நாம் இந்த முக்தி அடைவதற்கு, இறைநிலையை அடைவதற்கு இன்னும் எத்தனை பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் என்பது தெரியாது என்பதனால் அதனை பிறவி பெருங்கடல் என்று சொன்னார்கள். மறுபிறவி இல்லாமல் இறைநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் ஞானிகளுடைய எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அப்போ பிறவி இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறவியாகிய கடலை கடக்க வேண்டும். கடலிடையே நீந்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த முக்தி நிலையை அடைய முடியாது. அப்போ அதை நீந்தி கடக்க வேண்டும். அதனால் இந்த பிற அதை ஒரு கடல் என்று சொன்னார்கள். இந்த பிறவிகளை எல்லாம் கடல் என்று சொன்னார்கள். அடுத்ததாக வினைக்கடல். மனிதனாக நாம் வந்தபோது எத்தனையோ பிறவிகளில் பெற்ற வினைப்பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மமாக நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அது முன்னோர்கள் செய்தது. அது முதல் உயிரினத்திலிருந்து வந்த எல்லாமே பதிவுகளாக நம்மிடத்திலே இருக்கின்றது. இப்படிப்பட்ட வினைகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அப்படியான அந்த வினைகள் கழியாமல் அந்த வீடு பேறு என்பதில்லை. வினைப்பதிவை போக்கிடாமல் வீடு பேர் அடைவது என்பது பொருத்தமுடையதாகாது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். தட்டுங்கள் திறக்கவென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர்.
நமக்குள்ளே எத்தனையோ ரகசியங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்க இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதை உணர்ந்து மனிதனுடைய பெருமையை உணர்ந்து மனிதன் வீடு போய் அடைய வேண்டும் என்றால் அதற்கு வினைகள் கழிய வேண்டும். வினை கழியாமல் வீடு பேறு இல்லை. அந்த வினைகளோ எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது. அவ்வளவு வினைகளையும் நாம் கழித்தாக வேண்டும் என்பதனால் அதனை வினைக்கடல் என்று சொன்னார்கள். திருமூலர் கூட திளைக்கும் வினைக்கடல் தீர்த்து ஒரு தோணி என்று அந்த வினைகளை கடல் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இரண்டு கடல்களையும் தாண்டாமல் நமக்கு வீடு பேறு என்கின்ற பிறவியின் நோக்கம் நிறைவேறாது. நமக்கு எல்லாருக்கும் வெகுவாக தெரிந்த ஒரு விஷயம், மனித பிறவி என்பதே வீடு பேர் அடைவதற்காக வந்த பிறவிதான். ஏதோ உலக இன்பங்களை அனுபவித்து விட்டு இந்த ஐம்புலன் நுகர்ச்சியை மட்டும் நாம் பெற்றுவிட்டு மடிந்து போவதல்ல. விலங்கினத்தை போல அது விலங்கினங்கள் வரைக்கும் அது பொருந்தும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அனுபவித்து விட்டு அதோடு வாழ்க்கை முடிந்து போவது என்பது ஐந்தறிவு உள்ள விலங்கினங்கள் வரைக்கும் தான். ஆறாவது அறிவுள்ள மனிதன் அதற்கும் மேலாக தனக்குள்ளே இயங்குகின்ற இறையாற்றலை, எல்லாவற்றுக்குள்ளும் அதே ஆற்றல் இருப்பதை உணர்ந்து அதனோடு பொருந்தி லயமாக வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை சௌகரியங்கள் இந்த உடலில். இதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்வதற்கே நமக்கு ஒரு குரு தேவைப்படுகின்றார். குரு இல்லாமல் இந்த ஒரு உணர்வை நம்மால் பெறவே முடியாது. அப்போ குரு வழிகாட்ட நம்முடைய பிறவியின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அப்போ நோக்கத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். மனித வாழ்க்கை என்பது ஏதோ இந்த புலன் அனுபவத்தை மட்டும் அனுபவித்து கொண்டு வாழ்ந்துவது என்பது இல்லை. அதில் ஒரு நிறைவே இருக்காது. நீங்கள் எவ்வளவு புலன் அனுபவங்களை அனுபவித்தாலும் அதில் ஒரு நிறைவு சந்தோஷம் என்பது ஏற்படாது. அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் வேண்டும், அடுத்தது வேண்டும் என்று அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்குமே தவிர இதில் ஒரு நிறைவு என்பது வராததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த வெறும் புலன் அனுபவத்திற்காக நமக்கு இந்த உடலோ அந்த ஆறாவது அறிவோ அமையவில்லை. அதற்கும் மேலாக வீடு பேறு என்று சொல்லக்கூடிய நிறைநிலை, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வநிலையை உணர்வதும், அதே தெய்வநிலை அனைத்து உயிர்களிலேயும் அனைத்து நிகழ்வுகளிலேயும் பொருட்களிலேயும் இருப்பதை உணர்ந்து கொண்டு அதனோடு பொருந்தி அதற்கு இசைவாக வாழ்வதுதான் நிறைவான வாழ்க்கை. வெறும் உணர்வு மட்டும் இல்லை, அதை உணர்ந்து கொண்ட பிறகு உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலைக்கு பொருத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த ஒரு நிலை, இறைநிலை என்பது நமக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த இறைநிலை எந்த நோக்கத்திற்காக நம்மிடத்தில் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கு இசைவாக நாம் இயங்கினோம் என்று சொன்னால் அதுதான் நிறைவான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையாக அமையும். இந்த ஒரு நிலையைத்தான் இறை உணர்வு என்று சொன்னார் அருட்தந்தை அவர்கள். இறை உணர்வு என்று சொன்னால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த இறைவன் நமக்குள்ளாக இருந்து இயங்குவதையும், அதே இறைவன் எல்லாருக்குள்ளும் இருந்து இயங்குவதையும், எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்தையுமே சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு தகைமை நாம் மனதிலே வருவதையும், அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதும் தான் இறை உணர்வு பெற்றதற்கான அடையாளம். வெறுமனே எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான் என்ற தகவலை தெரிந்து கொள்வது இறை உணர்வு ஆகாது. அது வெறும் விவரம் தெரிந்து கொண்டது தான். ஆனால் அந்த உணர்வோடு வாழ்தல், எனக்குள்ளும் இருக்கின்ற இதே இறைவன் தான் எனக்கு எதிரிலே இருக்கக்கூடியவர்களோடும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது ஒரு இறைவனாகவே அனைத்தையும் பார்க்கின்றோம். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னுள் அவன் இணைந்தான், இறைவனாகி பாடுகின்றேன் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கின்றார். பாருங்க, இறைவனாகவே நாம் நம்மை பாவித்துக் கொள்வதுதான் இந்த இறை உணர்வு பெற்றதற்கான அடையாளம். அப்படி ஒரு மனிதன் தன் பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முதலில் இறை உணர்வு பெற வேண்டும். அந்த இறை உணர்வு என்பதுதான்
இப்போது நாம் தெரிவித்த அந்த இறைவனையே நமக்குள்ளாக இருந்து இயங்குகின்ற அந்த நிலையை உணர்ந்து கொள்வது, உணர்ந்து அதற்கு பொருந்தி வாழ்வது, இந்த இறை உணர்வு ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் மதங்களை தோற்றுவித்தார்கள். மதங்களில் எல்லாம் சொல்லப்படுவது எது என்று சொன்னால், முதலில் இறை உணர்வு, இறை நம்பிக்கை. அது பலவாறாக இருந்தது. அது உருவ வழிபாடாகவும் மற்ற மந்திரங்களாகவும் பல்வேறு விதமாக அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அவர்கள் விளங்கி கொண்ட வகையிலே அப்படி முதலில் இறை உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை பற்றிய விளக்கங்கள், அதை கதைகளாகவும் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நிகழ்வுகளாகவும் சடங்குகளாகவும் அதை நமக்கு தெரிவித்தார்கள். அப்போ இறை உணர்வு பெற வேண்டும், அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே நமது முன்னோர்கள் மதங்களை ஏற்படுத்தி முதலில் இறை உணர்வை ஊட்டினார்கள். இறை உணர்வு மட்டுமே இருந்தால் போதாது. இறைவனை பற்றிய ஒரு எண்ணம், இறைவன் நாமக்குள் இருக்கிறான், சக மனிதர்களையும் அதே போல நாம் இறை உணர்வோடு அவர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வோடு அவர்களை நடத்துவது, இதற்கெல்லாம் அடிப்படை அறவாழ்க்கை. இந்த அறவாழ்க்கை மேலோங்க வேண்டும். இறையுணர்வு பெறப்பெற அறவாழ்க்கை இயல்பாக வரும். இருந்தாலும் அதை முயற்சித்து பெறும்போது அது இயல்பாக நமக்கு நமது இயல்பாகிவிடும். அறவாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த ஒரு வாழ்க்கை தான் அறவாழ்க்கை. ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் தராத ஒரு செயலை செய்வது. நம்முடைய செயல்கள் எல்லாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் துன்பமே தராத வகையில் அமைவதுதான் ஒழுக்க வாழ்வு. துன்பப்படுபவர்களின் துன்பத்தை போக்குவதுதான் ஈகை என்று சொல்லக்கூடியது. அப்போ யாருக்கும் துன்பம் தராமல் இருப்பதும் துன்பப்படுபவர்களின் துன்பத்தை போக்குவதும் இந்த இரண்டும் அறவாழ்க்கையின் அங்கங்கள். துன்பத்தை கொடுக்காமலும் துன்பத்தை போக்குவதிலும் மட்டும் நாம் கவனம் செலுத்தாமல் நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம் நம்மை ஆளாக்கி வளர்த்து காப்பு கொடுத்து நமக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து நாம் வீடு பேர் அடைவதற்கு வேண்டிய அத்தனை சௌகரியங்களையும் செய்து வைத்திருக்கிறது. நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வதற்கான பாதுகாப்பு, இதையெல்லாம் சமுதாயம் தான் கொடுக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் நாம் நோக்கத்தை எப்படி நிறைவேற்றி கொள்ள முடியும்? வாழ்வே சிக்கலாகும் போது நோக்கத்தை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கவே முடியாது. அதனால இந்த சமுதாயத்திற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த சமுதாயத்தினுடைய வளத்தை பெருக்குவதற்கு நாள்தோறும் எத்தனையோ விஷயங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பொருட்களையும் நாம் உற்பத்தி செய்தோமா, நமது பெற்றோர்கள் நமக்கு உற்பத்தி செய்து கொடுத்தார்களா என்று பார்க்கும்போது எல்லாமே சமுதாயம் நமக்கு அளித்தது தான். அப்போ இந்த உடல் வளர்ந்ததே இந்த சமுதாயத்தை பயன்படுத்தித்தான். சமுதாயம் கொடுத்த உணவையும் சமுதாயம் கொடுத்த பாதுகாப்பையும் இதை வைத்துத்தான் உடலும் வளர்ந்தது, கல்வியினால் அறிவும் வளர்ந்தது. அப்போ சமுதாயத்தினுடைய வளத்தை பெருக்குவதற்காக நாம் கடமையாற்ற வேண்டும். நமது உடல் பலத்தாலும் அறிவின் திறத்தாலும் பொருள் வளத்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய வளத்தை பெருக்குவது தான் கடமை உணர்வு. அப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற இந்த மூன்று உயர் பண்புகளோடு மனிதன் வாழ்ந்தால்தான் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே நேரத்தில் சக மனிதர்கள் துன்பப்படாமல் வாழ்வார்கள். சக மனிதர்களும் அதே வழியில் செல்வதற்கு துணையாக அமையும் என்பதனால இந்த அறநெறியை வலியுறுத்தி நமது முன்னோர்கள் மதத்திலே இந்த கோட்பாட்டை இணைத்தார்கள். உலக மதங்கள் அனைத்து மே இந்த இரண்டு கோட்பாடுகள் தான் அடிப்படை. இறை உணர்வு, அறநெறி, இந்த இரண்டின் மூலமாகத்தான் நாம் சொன்ன இந்த ரெண்டு பெரும் கடல்களை கடக்க முடியும். இந்த பிறவியாகிய கடலையும் வினை கடலையும் கடப்பதற்கு இந்த ரெண்டும் தேவை. அதனாலதான் திருமூலர் தனது கவிதையிலே திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் மரம் மேற்றுணையாமே என்கிறார். தவம் மரம் என்பது, தவம் என்பது இறைவனை பெறுவதற்கு, அறம் என்பது அறவாழ்க்கை. இந்த இரண்டும் தான் அந்த வினைக்கடலை கடப்பதற்கு நமக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார்.
திருவள்ளுவர் சொல்லும் பொழுது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இறைவனுடைய அடியை பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க வேண்டும். அதை அப்படியே திருப்பி சொன்னால் பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு இறைவனுடைய துணை வேண்டும், அதனால் இறைவுணர்வு தேவை. அப்போ இறைவுணர்வினால பிறவி பெருங்கடலை கடக்கலாம், பிறவிகளை நாம் கடந்து சென்று விடலாம், மறுபிறவி இல்லாமல் போகலாம். அதே நேரத்தில் வினைகளை கடப்பதற்கு நல்ல தவமும் அறச்செயல்களும் தேவை. அதனால தான் இப்படி முன்னோர்கள் நமது சான்றோர்கள் எல்லாம் சொன்ன, அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொன்ன இந்த கருத்தை ஔவையாரும் என்ன சொல்கிறார், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்ற கவிதையிலே, மனிதராக பிறந்தாலும் கூட தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அந்த தானம் என்பது அறவாழ்க்கை, மற்றவர்கள் துன்பத்தை போக்குவதுதானே தானம். தவம் இதை செய்வது அரிது, அந்த ரெண்டையும் செய்தால் வானவர் நாடி வழி பிறந்திடுமே என்கிறார். வானவர் என்று சொன்னால் அதை நாம் விண் என்று சொல்லுகிறோம், அந்த இறைநிலையை மேலே இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையை சொல்வதனால அங்கே அந்த இறைநிலையோடு இணைய முடியும் என்பதைத்தான் அவரும் சொல்கிறார். இப்படி நாம் இந்த இறைநிலையோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு இந்த ரெண்டு பெரும் கடல்களை தாண்ட வேண்டும். அதுதான் பிறவிய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழியாக அமையும். இந்த இறைநிலை எங்கும் நிறைந்துள்ளது என்பதை உணர்ந்து, தனக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நமது வாழ்க்கை அமைந்தாலே வாழ்க்கையில எவ்வளவு நிறைவு, எவ்வளவு நல்லவைகள் நிகழும் என்பதை அருட்தந்தை தனது கவிதையில சொல்றாரு. எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும், இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல தன்மை, நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். நல்லதையே தான் பேச வரும். இந்த ஒரு உணர்வு எனக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு உணர்வை எப்பொழுதும் நாம் வைத்து கொண்டிருந்தாலேயே நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை பேச வேண்டும் என்றுதான் வருமே தவிர, தவறு செய்வதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட தவறு செய்ய மாட்டோம் என்ற ஒரு அர்த்தத்தில் அருட்தந்தை அவர்கள் மிக அருமையாக சொல்கிறார். நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன், இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காணுகின்றேன். புல்லை, மண், பொன், கல், நீர் என்று எதை நினைத்த போதும் பொது நடனம் இறையறிவாய் பொருந்தி ஆடல் கண்டேன் என்கிறார். எல்லா வளங்களும் நிறைகின்றது, இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி எல்லா வளங்களிலும் ஏற்றமே காணுகின்றேன். எப்படி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டாலேயே இறையாற்றல் நமக்கு எல்லாவற்றையும் வழங்குமா என்றால் வழங்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து. இறைநிலையை தனக்குள்ளாகவும் பிறர்க்குள்ளாகவும் உணர்ந்து அதற்கு இசைவாக வாழ்கின்ற போது நீங்கள் மற்றவர்கள் நலனை முன்வைத்து இந்த வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன ஒரு குழு, இதை நான் அனுபவித்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்கள் பிறர் நலத்தை முன்வைத்து பிறர் துன்பப்படக்கூடாது என்ற கோட்பாட்டை மனதிலே வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நமது நலம் நிச்சயமாக இறைவனால் பாதுகாக்கப்படும். நமக்கு எந்த துன்பமும் வராது, வருகின்ற துன்பங்கள் கூட துன்பமாக தெரியாது. நம்மை அறியாமலேயே நாம் பல பேருக்கு துன்பம் அழைத்து கொண்டிருக்கிறோம். அது நாம் தெரிந்து செய்வதில்லை, தெரியாமல் செய்யக்கூடிய துன்பங்கள் கூட நம்மை பாதிக்கின்றது. ஒரு வண்டியை குறுக்க நிறுத்துறோம், போறவங்க வரவங்கெல்லாம் திட்டிட்டு போறாங்க, வண்டியை நிறுத்தி அதை ஓரமாக விட்டுட்டு மற்றவங்க கடந்து போறாங்க அப்படின்னா எவ்வளவு மன வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். அவசரமா போறவங்களுக்கு வாழைப்பழத்தோலை குப்பைகளை கொட்டி அறுவறுக்கு செய்கிறோம், முகம் சுளிக்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு நேரடியான பாதிப்பை அளிக்கவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் யாருக்கும் துன்பம் விளையக்கூடாது என்ற ஒரு கோட்பாடு மனதில இருக்குமானால் இது போன்ற செயல்களை செய்யவே மாட்டோம். இது போல சிறு சிறு விஷயங்களை கூட கவனித்து நாம் மற்றவர்களுக்கு நன்மை தர கூடிய வகையிலேயே செயல்பட்டோம் என்று சொன்னால் நமது நன்மைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். இறைவன் அவற்றை பாதுகாத்து அந்த அர்த்தத்துல தான் இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காணுகின்றேன். அப்படித்தான் அருட்தந்தை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள்? எப்பொழுதும் பிறர் நலம் தானே அவருடைய மனதில் இருந்தது. அவர் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது இதை பார்த்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தவம் அறம் இந்த இரண்டையுமே பின்பற்றி வாழ்வதற்கு இந்த அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உண்மை
எனக்குள் இருக்கின்ற இந்த இறை நிலையை உணர்ந்து கொண்டு அதற்கு இசைவாக வாழ்கின்ற போது இறை உணர்வும் மேலோங்கும், அறநெறியும் கூடவே அது நம்மிடத்திலே வளர ஆரம்பித்து விடும். தவம் செய்தவர்கள் எல்லாம் அறவாழ்க்கை வாழ்கிறார்களா என்று சொன்னால் அது சொல்ல முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால், தவம் மட்டுமே இந்த இறை உணர்வை அளிக்குமே தவிர அந்த இறை உணர்வை நாம் மனதால் நினைத்து நினைத்து அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். வெறும் தவம் ஆற்றலை பெருக்கும், ஆனால் எண்ணத்தினால் இந்த இறை உணர்வையும் அறநெறியும் வளர்த்து கொண்டால்தான் அது கைவரப்பெறும். அப்படி வரப்பெறாதவர்கள் தான் அசுரர்கள். தவம் மட்டும் செய்தார்கள், ஆனால் ஆற்றல் பெருகியது, இறை உணர்வும் மேலோங்கவில்லை, அறநெறியும் அவர்கள் பின்பற்றவில்லை, அதனால் அழிந்தார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும், இறை உணர்வு பெறுவதற்கு தவம் ஏற்ற வேண்டும். அந்த இறை உணர்வை பெற்ற பிறகு அதை தக்க வைத்து கொண்டு அதற்கு இசைவாக வாழத் தொடங்க வேண்டும். அதற்கு இசைவாக வாழாத குறைபாடு தான் இன்றைக்கு தவம் செய்யக்கூடிய பலரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தவம் எல்லாரும் செய்கிறோம், இத்தனை வருஷமாக செய்கிறோம், நமக்கும் சிக்கல்கள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, நோய் வருகிறது, மனம் பொருந்தவில்லை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த இறை உணர்வு பெற்று அந்த இறை உணர்வு தனக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த இறைவன் எப்படி அன்பும் கருணையுமாக இருக்கிறானோ, பிற நலத்தை பாதுகாக்கின்றானோ, அந்த ஒரு உணர்வோடு நமது வாழ்க்கை அமையவில்லை என்பதனால தான் அந்த இறை உணர்வு முழுமையாக நாம் பெறவில்லை, தவம் மட்டும் செய்கிறோம் என்று சொல்கிறேன். தவத்தினால இறை உணர்வு மேலோங்க வேண்டும், நாளும் பெருக வேண்டும். அப்படி பெருகினால்தான் அந்த வாழ்க்கை என்பது பிறவியின் நோக்கத்துக்கு ஏற்ற வகையிலே அமையும். இறைவன் நமக்குள்ளாக இருந்து செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது அந்த இறைவனை பற்றியே சதா எண்ணம் எப்பொழுது நமக்கு மறையாமல் நிலைக்கும். அதே தன்மை அனைவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து பார்க்கின்ற போது யாருக்கும் துன்பம் தராமலும், துன்பப்படுகின்றவர்களை பாரபட்சம் பார்க்காமல், அதாவது நமக்கு வேண்டியவர்களா வேண்டாதவர்களா, அல்லது அவர்களுக்கு வந்த துன்பம் அவருடைய அறியாமையினால் வந்ததா அல்லது அகம்பாவத்தினால் வந்ததா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் இருக்காது. துன்பப்படுகிறார்களா, அதை போக்க வேண்டும், துன்பத்தை போக்க வேண்டும் என்ற கருணை மட்டுமே மேலோங்குகிறது இயற்கைக்கு, இறைவனுக்கு. அந்த தன்மை நம்மிடத்திலேயும் வளர வேண்டும். அப்படி எல்லா பொருளிலேயும் அந்த இறைவனை பார்த்து அதன் மூலமாக அந்த இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் நாம் பெற்று அந்த இறைத்தன்மையோடு மற்றவர்களுக்கு துணை செய்யக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் அந்த இறை உணர்வு நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. கீதையிலே சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காணுகின்றானோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவன் விலகுவதில்லை என்று சொல்லுவார். அது கீதையிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்று அருட்தந்தைவர்கள் அடிக்கடி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இறைநிலையை எனக்குள்ளாக நாம் உணர்ந்து கொண்டு இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான், எல்லா பொருட்களிலேயும் இருக்கிறான் என்பதை எப்பொழுதும் மறவாமல் சதா அந்த நிறைவிலே நினைவிலேயே இருப்பான் என்று சொன்னால் அவனை விட்டு இறைவன் எப்படி நீங்க முடியும், அதான் நினைவிலேயே இருந்து கொண்டிருக்கிறானே. அதனால இறை உணர்வு என்பது எப்பொழுதும் சதா இருக்க வேண்டியது. ஏதோ தவம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் இருக்கிறது, அப்புறம் மறைஞ்சு போறதுன்றது இல்லை, எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்பதனாலதான் அருட்தந்தை அவர்கள் 16 பேர்களை பெற வேண்டும் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அந்த கவிதையில முதல்ல இறை உணர்வு வைத்திருக்கிறார். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், கல்வி, புகழ் என்று முதல்ல இறை உணர்வை வைத்தார். அது எப்பொழுதும் சதா நம்மிடத்தில் இருக்க வேண்டியது, ஏதோ வந்து வந்து போறதில்லை. அப்படி இருக்குமானால் அது பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, பிறவியின் நோக்கம் எப்பொழுது நிறைவேறும், இந்த இறையுணர்வு மேலோங்க மேலோங்க அடுத்த பிறவி இல்லை என்று பிறவி கடலை கடந்து விட முடியும். சரி, அறநெறியினால வினைப்பதிவுகள் போகுமா? திருமூலர் சொல்றாரு சொல்றாருன்னு சொல்றோம், அறநெறியினாலையும் தவத்தினாலையும் இந்த இறையுணர்வினாலையும் போகுமா என்று சொன்னால் கண்டிப்பா போகும். தவம் செய்ய செய்ய இறை உணர்வு மேலோங்கும், பாவப்பதிவுகள் எல்லாம் உணர்ச்சி வசத்தில் செய்யப்பட்டது, அது மீண்டும் மீண்டும் தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த அலைநிலத்துக்கு மனம் போற போதெல்லாம் மீண்டும் அந்த பாவச்செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேகம் பிறக்கும். இதுதான் இயல்பு. நேரமின்மை காரணமாக சற்று விரைவாக சொல்லுகிறேன். ஒரு
செயலை செய்யும்பொழுது உணர்ச்சி வசத்தில் செய்யும்பொழுது நம்முடைய அலைநீளம் 20-30 என்று இருக்குமானால் அதே அலைநீளத்தில் அது பதிவாகும். மீண்டும் அந்த 20-30 அலைநீளத்துக்கு மனம் போகின்ற போது அந்த எண்ணம் நினைவுக்கு வந்து அந்த செயல் மீண்டும் தூண்டப்பெறும், செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதனால மனதை தவத்தில் அலைநீளத்தை குறைத்து குறைத்து வைத்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் உணர்ச்சி வசம் வரும்போது கூட மீண்டும் உடனே அது அமைதி நிலைக்கு திரும்பக்கூடிய வகையில் தவம் அதனை பார்த்து கொள்ளும். அதனால் என்ன ஆகிறது, மீண்டும் நமக்கு செய்த தவறான பாவச்செயல் நினைவுக்கு வந்தாலும் கூட அந்த தவளை செய்யாத ஒரு தகைமை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அவசரத்தில் ஒரு பொருளை வீட்டிலே வைத்து விட்டு போகிற போது மனம் பரபரப்பு, உணர்ச்சி வசம். அமைதியிலே வந்து தேடும்போது ஃப்ரீக்வன்சி மாறிவிட்டதுனால நம்மால் அதனை தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மீண்டும் மனம் அமைதி நிலைக்கு வரும்போது காலையில் வைத்த போது இருந்த ஃப்ரீக்வன்சிக்கு மனம் வரும்போது ஓ இங்கே வைத்தோம் என்று நினைவுக்கு வந்துவிடும். அது எப்படி இவ்வளவு நேரம் நினைவுக்கு வராமல் அப்போ மட்டும் வருதுன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மனம் வருதுன்னு அர்த்தம். அப்படி மனமானது எந்த ஃப்ரீக்வன்சியில எந்த அலைநிலத்தில் ஒரு செயலை செய்து பதிவு கொண்டதோ அதே அலைநிலத்தில் தான் அது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும். இப்போ பாவச்செயல்களை நாம் உணர்ச்சி வசத்திலே செய்தோம், தவத்தின் மூலமாக மன அலையை குறைத்து விட்டோம். அப்படி மன அலையை குறைத்து விட்டோம் என்று சொன்னால் பாவச்செயலை குறைத்து விட்டதுனால பாவச்செயல் அந்த அலைநிலத்திலே குறைந்து விட்டதுனால என்ன ஆகிறது, மீண்டும் அது நினைவுக்கு வராது. நினைவுக்கு வந்தாலும் செயல்பாட்டுக்கு வராது. ஆனால் நாம் செய்த பாவம் நமக்கு நினைவில் இருக்கும், அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம் நம்மிடையே தோன்றவே தோன்றாது. அதுதான் தவத்தின் மூலமாக நாம் வினைப்பதிவுகளை அழிப்பது என்பது. அறநெறி என்பது நற்செயல்களை செய்யும் பொழுது, நற்செயல்களை செய்யும் பொழுது அது என்ன ஆகிறது, இனிமேல் வரக்கூடிய செயல்கள், இனிமேல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தூய்மையான செயல்களாக அமைகின்றன. நற்செயல்களுடைய நல்ல விளைவுகள் ஏற்கனவே செய்த பாவச் செயல்களை அதற்கான விளைவுகளை சமப்படுத்திக் கொள்கிறது. ஏற்கனவே செய்த செயல்களுக்கான பாவச் செயல்களுக்கான விளைவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போது செய்த பாவச் செயல்கள், அதாவது இப்போது செய்கின்ற நற்செயல்கள், அதற்கான விளைவுகள் இந்த பாவச் செயல்களுக்கான விளைவுகளை சமப்படுத்திவிடும். அதனால தான் அறவாழ்க்கை என்பது வலியுறுத்தப்படுகின்றது. அறவாழ்க்கை நன்கு மேற்கொள்ள மேற்கொள்ள ஏற்கனவே செய்த பாவச் செயல்களுக்கான விளைவுகளும், அதாவது முன்னம் செய்த வினைகளும் குன்றிப்போகும் என்று ஒரு கவிதையிலே சுவாமிஜி சொல்லுவாங்க. தவத்தினாலேயும் அறவாழ்க்கையினாலேயும் ஏற்கனவே செய்த பாவச் செயல்களுடைய விளைவுகள் கூட குன்றிப்போகும். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த தவம் மற்றும் அறவாழ்க்கை, அதாவது இறை உணர்வு மற்றும் அறவாழ்க்கை, இவற்றின் மூலமாக நிச்சயமாக நாம் இந்த இறை உணர்வு என்பதையும் பெற முடியும், பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த இருபெரும் கடல்களாகிய பிறவி பெருங்கடல் மற்றும் வினைக்கடல், இந்த இரண்டையுமே நம்மால் கடக்க முடியும். அதற்கு அருட்தந்தை அவர்கள் சொன்ன வழிதான் இந்த இறை உணர்வு அறநெறி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெரும் விஷயங்கள். இதை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும், ஏதோ தவம் செய்தால் இறை உணர்வு தானே வந்துவிடும் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, அதை முயன்றுதான் பெற வேண்டும். அறவாழ்க்கையும் முயன்றுதான் வாழ வேண்டும். அறமில்லாத இறை உணர்வு என்பது நிச்சயமாக பலனை தராது. அறம் என்பது கண்டிப்பாக இறை உணர்வோடு இணைய வேண்டும். ரெண்டு ரெண்டு தண்டவாளங்களைப் போல வாழ்க்கையிலே இந்த இரண்டையும் பின்பற்றித்தான் மனிதன் ஒழுக வேண்டும். ஒரு ஆன்மீக பிரிவர் ரொம்ப நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, மனித வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ற ரெண்டு ஷிப்பில் போயிட்டுருக்குது. அப்படி போகிறபோது செல்ஃபிஷ் என்ற ஃபிஷ் அடிக்குதான். அடித்தது என்று சொன்னால் இந்த உறவுகள் கெட்டு போகின்றன. அதனால் வாழ்க்கை என்பது சிக்கலாகி விடுகின்றது. ஆனால் வாழ்க்கையின் நோக்கமாகிய பிறவி நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு நீங்கள் எந்த கடலில் பிரயாணம் பண்ணக்கூடாது. நீங்கள் டிவோஷன் என்ற கடலில், வர்ஷிப் என்ற கப்பலில் பிரயாணம் பண்ணணும்னு ஒரு நகைச்சுவையாக சொல்லி வேடிக்கை சொன்னார். இது உண்மைதானே. அது அப்போ டிவோஷன் என்றால் ஈடுபாடு. அப்போ இறை உணர்வு பெறுவது என்பதில்லை,
ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு சடங்காக ஒரு தவம் செய்கிறோம், இத்தனை வருஷமா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ தவம் செய்தாலே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு இல்லை. இன்னும் சொல்ல போனா தவம் செய்கிறவங்களுக்கு கூட துன்பங்கள் வருகின்றன. அதை சில பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, தவம் செய்கிறாங்க அப்போவும் தான் வருது அதனால் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, தவம் செய்தாலும் தவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய இறை உணர்வில் வாழ பழக வேண்டும், அற வாழ்க்கை வாழ வேண்டும். இது இல்லாத போது துன்பங்கள் வரத்தான் செய்யும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த இருபெரும் கடலையும் கடந்து நாம் அந்த முக்தி என்ற அந்த வீடு பேற்றை அடைவோம். அதற்கு நமக்கு குரு வழிகாட்டி இருக்கிறார். குரு காட்டிய வழியில் வணங்கி வாழ்த்தி நாம் அதில் நிறைவு பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.